அது இயல்பானது. பிறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்துவதும் கௌரவம் கொடுப்பதென்பதும் தமிழ் மக்களுடைய பண்பாட்டில் ஊறிப்போன ஒரு விடயம். அதே போல இப்பொழுது யாழ்ப்பாணம் நாக விகாரையினுடைய பௌத்த பிக்குவாக கடமை புரிந்தவர் இறந்து அவரது உடலை கொழும்பிலிருந்து இங்கு கொண்டு வந்து இறுதிக்கிரிகைகள் செய்வதற்கு இராணுவம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. அந்த பௌத்த பிக்குவிற்கு கௌரவம் செலுத்துவதில் எந்த தவறும் கிடையாது. அவருக்கு நாங்களும் எங்களது அஞ்சலிகளை அல்லது கௌரவங்களை செலுத்த தயாராக இருக்கின்றோம். ஆனால் தமிழ் மக்களினுடைய கலாச்சாரம், சம்பிரதாயங்கள் சகலவற்றையும் மீறி தமிழ் மக்களினுடைய மனசை புண்படுத்தக்கூடிய வகையில் இராணுவம் தான் விரும்பியவாறு செயல்படுவதென்பது அநாகரிகமானதும் தமிழ் மக்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு செயற்பாடும் ஆகும். இந்த பௌத்த பிக்குவினுடைய உடல் இராணுவத்தினரால் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இன்று யாழ்ப்பாணம் முற்றவழியில் அவரது உடல் தகன கிரிகைகளுக்கு உள்ளாக்கப்பட இருக்கின்றது. ஆனால் யாழ்ப்பாணம் முற்றவழி என்பது முனியப்பர் தேவாலயம் இருக்கக்கூடிய முனியப்பர் ஆலயம் இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் தமிழராட்சி மகாநாட்டின் போது உயிரிழந்தவர்களுடைய நினைவு தூவி இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அது இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் சனசந்தடி மிக்க யாழ்ப்பாண நகரத்தில் அது அமைந்தும் இருக்கின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் பௌத்தர்களைப் போலவோ அல்லது கிறிஸ்தவர்களைப் போலவோ இந்த உடலை கோயில்களுக்கு அருகாமையிலோ கோயிலுக்கோ எடுத்து செல்வது என்பது கிடையாது. அது அவருடைய கலாச்சாரத்திற்கு முரணான ஒரு விஷயமாகும். ஆனால் இங்கு என்ன நடைபெற்றிருக்கிறது என்றால் எந்த விதமான உத்தரவுகளையும் பெற்றுக்கொள்ளாமல் இந்து ஆலயத்திற்கு அருகாமையில் தமிழராட்சி மகாநாட்டில் கொல்லப்பட்டவர்களுடைய நினைவு தூவிக்கு அருகாமையில் இராணுவம் இந்த பௌத்த பிக்குவினுடைய உடலை எரியூட்டுவதற்கு செய்கின்ற ஏற்பாடு என்பது நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய கலாச்சாரத்தை அழிவுக்குள்ளாக்கக்கூடிய அல்லது அதை கேலி பண்ணக்கூடிய ஒரு விடயமாகத்தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதாகத்தான் நாங்கள் சொல்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் இராணுவ ஆட்சி என்பது அகற்றப்பட வேண்டும். இராணுவம் தனது கைப்பிடிக்குள் யாழ்ப்பாணத்தை வைத்து கொண்டு தான் விரும்பியவாறு தமிழ் மக்களுடைய கலாச்சாரங்கள் பண்பாடுகளுக்கு விரோதமாக நடப்பதென்பது இந்த நாட்டில் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான ஒரு அமைப்பாக இராணுவம் செயற்படுகிறதா என்ற கேள்வியும் வருகின்றது. இவ்வாறான இராணுவ நடவடிக்கைகளுக்கு அரசு அனுமதி அளிப்பதென்பதும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. முற்றவழி என்பது தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான இடமாக இருக்கின்றது. அது தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த ஒரு அமைப்புக்கு சொந்தமாக இருந்தாலும் சரி வடக்கு மாகாணத்திற்கென ஒரு மாகாண சபை இருக்கின்றது. மாகாண முதலமைச்சர் இருக்கின்றார். அவர்களுக்கு கீழ் பல்வேறுபட்ட அமைப்புகள் இருக்கின்றன. இவ்வாறான ஒரு நிகழ்வை செய்கின்ற பொழுது இராணுவம் குறைந்தபட்சம் முதலமைச்சருடன் பேசி அவரது கருத்துக்களையும் எடுத்து அதோட சரியான இடத்தை தெரிவு செய்து அந்த இடத்தில் இந்த தகன கிரியைகள் செய்திருக்க முடியும். ஆனால் முதலமைச்சருடனும் பேசாமல் அவரையும் புறந்தள்ளி அல்லது அந்த இடத்துடன் சம்பந்தம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தொல்பொருள் திணைக்குளத்துடன் தொடர்பு கொண்ட பொழுது தங்களுக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது என்று கூறினார்கள். ஆகவே அதே போலத்தான் யாழ்ப்பாணம் மாநகர சபையுடன் தொடர்பு கொண்ட பொழுதும் கூட தங்களுக்கும் இதனை பற்றி எதுவும் தெரியாது என்று கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான நிலையில்
ராணுவம் இவ்வாறான நடவடிக்கைகளை ஏன் செய்கின்றது? இலங்கையில் பௌத்தத்திற்கு முதலிடம் என்ற கருத்தின் பிரகாரம் தாங்கள் விரும்பியதை எங்கும் எப்பொழுதும் எந்த இடத்திலும் தாங்கள் எதுவும் செய்ய தகுதியானவர்கள் என்று இவர்கள் கருதி கொண்டிருக்கும் வகையில் இந்த நாட்டில் இவர்கள் பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் உருவாக்க இராணுவமே முனைந்து நிற்கிறது என்றுதான் அது அர்த்தப்படும். ஆகவே இது மிக மிக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த இராணுவ இவ்வாறான இராணுவ நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் இந்த மண்ணில் ஏற்படக்கூடாது. அரசாங்கம் இதனை தடை செய்ய வேண்டும். எங்களது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது பற்றி வாய் திறந்து பேச வேண்டும். இவ்வாறான விஷயங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இதனை நிறுத்துவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறான முயற்சிகள் என்பதை நிச்சயமாக இனங்களுக்கிடையில் புரிந்துணர்வை ஏற்படுத்த மாட்டாது என்பதை பிரதமர், ஜனாதிபதி அல்லது இந்த இனங்களுக்கிடையில் புரிந்துணர்வுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா போன்றோரும் புரிந்து கொள்ளவும் வேண்டும். ஆகவே அந்த வகையில் இராணுவத்தினுடைய இந்த நடவடிக்கை என்பது கண்டிக்கப்பட வேண்டிய செயல். இதற்கு எதிராக மக்கள் போராட இன்றைக்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அது தடை செய்யப்பட்டிருப்பதாக நான் அறிகின்றேன். ஆகவே இவ்வாறான பிரச்சனைகளை ஏன் உருவாக்க வேண்டும்? இராணுவமே ஏன் உருவாக்க வேண்டும்? அவ்வாறான ஒரு தகனக்கிரிகை நடக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அது பற்றி சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் பேசி சரியான ஒரு இடத்தை தெரிவு செய்து இதனை செய்திருக்க வேண்டுமே தவிர தான் தோன்றித்தனமான முறையில் இவ்வாறு செயற்பட்டிருக்க கூடாது. ஆகவே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இராணுவத்தினரும் சரி, இராணுவ தலைமையிடமும் சரி, நீங்கள் பேசுகின்ற இந்த இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை நீங்கள் உண்மையாகவே பேசுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக இதனை எதிர்காலத்தில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கு நீங்கள் துணை போவர்களாகத்தான் கருதப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, எல்லோரும் கூறுவது போன்று இன்று இந்த தகனக்கிரிகை நடந்து நாளை அதே இடத்தில் நீங்கள் அவருக்கான ஒரு ஸ்தூபிய கட்ட முயற்சிக்கலாம், நீங்கள் அதற்கான ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கலாம். இதெல்லாம் தமிழ் மக்கள் மனசில் மேலும் மேலும் ஆத்திர உணர்வுகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்கக்கூடியது. ஆகவே இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல். எதிர்காலத்தில் இவ்வாறு நடக்கக்கூடாது, நிறுத்தப்பட வேண்டும். அந்த வகையில் நான் எனது கட்சி மாத்திரமல்ல, நாங்கள் இவற்றை முற்று முழுதாக தமிழ் மக்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் மிக திடமாக அரசாங்கத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி.